ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ் டிக்கெட் வந்து எப்படி உங்கள் மொபைலில் வந்து புக் பண்ணுறது, அதை பற்றி நான் அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து புக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே கொண்டு வந்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கும் ஐஓஎஸ் வெர்ஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ரெயின் டிக்கெட் வந்துலாம் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களுக்கும் சரி, இல்லை வெளி ஊருக்கும் சரி, அந்த மாதிரி ஊர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணி சீட்டு ரிசர்வேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது அன்ரிசர்வ் டிக்கெட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரிசர்வேஷன் டிக்கெட் வந்து எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் வீடியோ வந்து போடல. அப்படி தெரியாதவங்க வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து அன்ரிசர்வ் டிக்கெட்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அன்ரிசர்வ் போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து உங்களுக்கு கிடைக்காமல் போயிடலாம். அன்ரிசர்வில் கூட்டமாக இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். அன்ரிசர்வ்னாலே லாஸ்ட்டு ரெண்டு பட்டி, ஃபஸ்ட்டு ரெண்டு பட்டின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் எடுக்கும்போது லைனில் நிறைய பேர் க்யூவில் நிற்பாங்க. உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ட்ரெயின் டிக்கெட் வந்து கிடைக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து வீட்டிலருந்தே போகையில வந்து இந்த மாதிரி டிக்கெட் போட்டு வச்சுட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே போய் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். அப்புறம் சீசன் டிக்கெட்டு, அதாவது டெய்லி நான் வந்து லோக்கல் ட்ரெயினில் போவேன், நான் வந்து அன்ரிசர்வ் டெய்லியும் போய் நல்லா கூட்டத்தில் இருந்து டிக்கெட் எடுக்க முடியாது. அந்த பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 மந்த்துக்கு வந்து டிக்கெட் வந்து இதிலே போட்டு வச்சிடலாம் உங்களுடைய மொபைல்லையே. இது மூலயமா வந்து ஈஸியாகவே டைம் வந்து மிச்சப்படுத்தலாம், கொஞ்சம் டென்ஷனே குறைக்கலாம். அதுக்காக தான் இந்த ஒரு ஆப் வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இன்றைக்கி வந்து பார்க்கலாம், எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி டிக்கெட் போடணும், எல்லாமே உங்களுக்கு சொல்லித் தரப்போகிறேன். அதனால் வீடியோ வந்து அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள இந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து எந்த ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிரும். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஆப் வந்து யூடிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்க்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை போய் செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதா இருக்கும், இப்படி தான் ஓப்பன் பண்ணோடையே லான்ச் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இஃப் நியூ யூசர் டு யூடிசின்னு சொல்லிட்டு யூடிஎஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, ரெஜிஸ்டர்னு இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய நேமு, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இது மட்டும்தான் கேட்பாங்க, வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும். இப்போ வந்து ஆல்ரெடி என்கிட்ட வந்து அக்கௌண்ட் இருக்குது இந்த ஆப்பில், அதனால் நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, லாகின் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5-6 கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புக் டிக்கெட்னு இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நார்மல் புக்கிங், குயிக் புக்கிங், பிளாட்ஃபார்ம் டிக்கெட், சீசன் டிக்கெட், கியூஆர் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விதமாக கொடுத்துருப்பாங்க. இந்த 5 நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் புக்கிங், இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு ஊருக்கு போகிறீங்க, என்னால் வந்து ரிசர்வேஷன் பண்ண முடியல, இல்லை மணி ப்ராப்ளமாக இருக்கலாம், சில பேர் வந்து இன்றைக்கி தான், சில பேர் முன்னாடியே இது பண்ணி வச்சுருப்பாங்க, எல்லாம் பண்ணி வச்சுட்டு ரிசர்வேஷன் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. சில பேர் இன்றைக்கி தான் நான் வந்து டிக்கெட் போடணும், இன்றைக்கி நைட்டு ட்ரெயின் அப்படின்னா வந்து ஒரு ஈவினிங் போல் போய் போடுவாங்க, கூட்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் இந்த மொபைல்லேருந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புக்கிங் நார்மல் புக் பண்ணலாம். குயிக் புக்கிங்னால் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், காலையில் வந்து எழுந்திரிச்சோன்னே நம்ம வந்து க்யூவில் போய் நிற்க தேவையில்லை, குயிக்காக வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். அது வந்து குயிக் டிக்கெட்டு. பிளாட்ஃபார்ம் டிக்கெட்னால் உங்களை வந்து ஏற்று வருவாங்க, அதாவது உங்களுடைய ரிலேஷன் வந்து நீங்கள் வந்து ஏற்றி விட போகிறீங்க, உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கேட்பாங்க, அதுக்கு வந்து நீங்கள் வந்து இதில் வந்து புக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சீசன் டிக்கெட்டு, சீசன் டிக்கெட்னால் மந்த்லிக்கு வந்து நீங்கள் வந்து டிக்கெட் பண்ணி புக் பண்ணி வச்சுக்கலாம், அதான் சீசன் டிக்கெட்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கியூஆர் புக்கிங், கியூஆர் புக்கிங்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அந்த கியூஆர் கோடை வச்சு நம்ம வந்து டிக்கெட் வந்து எடுத்துக்கிற முடியும், இது வந்து பார்த்திங்கன்னா கியூஆர் டிக்கெட்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டிக்கெட் வந்து புக் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு சொல்லித்தரேன். புக் அண்டு ட்ராவல் பேசஞ்சர்னு சொல்லியிருக்காங்க, அந்த இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன் வந்து கேட்பாங்க, அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் ஸ்டேஷன் சொல்லியிருக்காங்க, நான் வந்து ராமநாதபுரம் கொடுத்துக்கிறேன். டூ எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, நான் வந்து சென்னைன்னு கொடுத்துக்கிறேன், சென்னை எக்மோர். ஓகே, எக்மோர் நீங்கள் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போகிறீங்க அது வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் டன்னுங்கிறத கொடுங்க.
கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஊருக்கு போகக்கூடிய ட்ரெயின் எல்லாமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு ட்ரெயின் வந்து இப்போதைக்கு இருக்குது, அதில் வந்து ஒரு ட்ரெயினை வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து எத்தனை பேர் கேட்குறாங்க, சில்ட்ரன்ஸ் எத்தனை பேர், அடல்ட்ஸ் எத்தனை பேர், டைப்ஸ் ஆஃப் டிக்கெட் எல்லாமே கேட்பாங்க. நீங்கள் வந்து எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஓகேங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், இதில் வந்து இந்த ஆப் மூலியமாக நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வாலெட் மூலியமாகவே நீங்கள் வந்து பே பண்ணிடலாம் உங்களுக்கு. அப்படி இல்லை, என்கிட்ட வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு தான் இருக்குன்னா அதை வந்து அதர் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ டிக்கெட்டோ அதை வந்து நீங்கள் வந்து புக் டிக்கெட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய கார்டு வந்து கேட்பாங்க. அது மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாகவே கொடுத்துக்கிற முடியும். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்னு சொல்லுவேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.